சியா மூவியோட ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ரீசெண்டாக, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அது வந்து ரொம்ப வருத்தமாக தான் ப்ரோ இருக்குது. இது வந்து ஜெயிலர் படத்துக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, லியோக்கு கொடுக்கல. ஏன்னா மக்கள் அதிகமாக கூட்டம் வராங்க, அது கூட்டம் வராததுனால கேன்சல் பண்ணிட்டாங்களாட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ப்ரோ. சரி, இப்போ ஜெயிலர் படம் வந்து சன் பிக்சர்ஸ் எடுத்தது, லியோ வந்து சன் பிக்சர்ஸ் சம்மன் இல்லை, ஸோ இது எதாவது அரசியல் நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல ப்ரோ. அது ஏற்கனவே வேறு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதில் வந்து இப்போ ஒரே ஒரு சாங் தான் விட்டுருக்குறாங்க, என்னன்னு பார்க்கலாம் ப்ரோ. அரசியல் நோக்கம் இருக்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பேடாஸ்னு ரெண்டாவது சாங் விட்டுட்டாங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த சாங் கேட்டிங்களா? சாங் கேட்டேன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ சாங்கு. அந்த சாங்கில் ஏதோ உள்குத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? யாரு உள்குத்துலாம் இல்லை ப்ரோ, அனிருத் வந்து நல்லா கரெக்டாக போட்டிருக்கிறார் சாங்கு. மாஸ் ப்ரோ, சாங் மாஸ் ப்ரோ. சாங் வந்து கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க, ஏன்னா நடத்தினா நிறைய கும்பல் வரும் நேரு ஸ்டேடியத்தில், எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி. அது என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் அதிகம் வருவாங்க, அதிகம் வந்துட்டு ரொம்ப கத்திட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிருப்பாங்க, அதனால் போலீஸ்காரங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது சொல்கிறாங்க. சரி, அப்போ ஜெயிலருக்கு நடந்துச்சுல்ல இதுக்கு முன்னாடி? ஆமாம். அப்பயும் அதே மாதிரி தானே கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அதால் அப்போ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு போலீஸால், ஏன் இப்போ பண்ண முடியாதா? அது வந்து அவங்க காவல்துறை தான் முடிவு பண்ணணும், அவங்க நியமனம் அவங்க பண்ணுறது தான் இருக்குது, நான் சொல்ல முடியாது. இது வந்து அரசியல் உள்நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு மட்டும் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியாது, பட்டு இருந்தாலும் அந்த மாதிரி தோணும். இப்போ இதே லியோ படத்தை ரெட் ஜெயின் மூவிஸோ இல்லை சன் பிக்சர்ஸோ எடுத்திருந்தா இந்த மியூசிக்கு அதான் ஆடியோ லான்ச் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்கும், நடந்திருக்கும். அப்போ இது அரசியல் உள்நோக்கம் தானே? கண்டிப்பாக. இப்போ அவங்க நடத்தியிருந்தால் வந்திருக்கும், வந்திருக்கும் ப்ரோ. அப்போ மட்டும் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ வந்துட்டு அவங்க ஏன்னா அரசியல் ஆட்சி அவங்க கையில் இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, நல்லது கண்டிப்பாக நல்லது. கிடையாது. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு சினிமா ரசிகரா ப்ரோ, ஆனால் இப்போ நிறைய தமிழ் படங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு படத்தை விட்டு அவங்க அங்கே இருக்கிற அளவுக்கு நடந்துருக்கு, அது மாதிரி நடக்கூடாது நினைக்கிறேன். அது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை, தெரிஞ்சு அவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரோட அலட்சியத்தனம் ப்ரோ, உங்களுக்கு என்ன போகுதுன்ற மாதிரி, என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஆர் ரகுமான் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது, ஃபங்க்ஷன் நேம்லாம் நமக்கு தெரில, யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதான் ஒரு கான்செப்ட் நடந்துச்சு, அதை வச்சு கூட அதை மென்ஷன் பண்ணி கூட அந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகலாம், டிராஃபிக் ஆகலாம். இந்த நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000-50,000லாம் வந்து புக் பண்ணி சீட் போனாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, லேடிஸ் மயக்கம் போட்டது, குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லை, அந்த மாதிரி நிறையா விஷயத்தை வச்சு கூட ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு தெரியல. சரி, இது சோசியல் மீடியாலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதுக்காக நடக்கிற அரசியல் உள்நோக்கங்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன? அரசியலை பற்றி நம்ம கண்டுக்கிறதில்லை. அது இருக்கலான்னு நினைக்கிறீங்களா சோசியல் மீடியாவில் பேசிக்க? நமக்கு தெரில, மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டாக் கூட போயிட்டுருக்கு, இதே சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின் மூவிஸோ எடுத்திருந்தா இந்த மியூசிக் ஃபங்க்ஷன் நடந்திருக்குங்கிறாங்க. மேபி இருக்கலாம், தெரியாது. அவங்க அவங்க ப்ரொடக்ஷனில் வந்திருந்தா இசை வெளியிட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு, அது என்னன்னு தெரியல. அரசியலுக்குள்ளே போக வேண்டாங்கிறீங்க? இல்லை, அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் இல்லை, நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்கிறதுக்கு. நம்ம நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ? நம்ம வந்து எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் யார் ஃபேன் ப்ரோ நீங்கள்? விஜய் ஃபேன். விஜய் ஃபேன். சரி, இப்போ லியோட இசை வெளியீட்டுலாம் நடக்காது, தடை போட்டாங்க, அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிராஃபிக் ஜாம் ரொம்ப கூட்டம், அது இல்லாமல் சண்டேயாக போயிடும். இப்போ எல்லா ஆடியோ லான்ச்சும் தான் நடக்குது, முன்னாடியே நிறைய விஜய் இது நடந்திருக்கு, இப்போ ஜெயிலர் கூட நடந்துச்சு ரஜினி இது, அதிலெல்லாம் ஆகாத சண்டே இதில் ஆயிருமா? வாய்ப்பு இருக்கு, இதில் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு. சரி, இப்போ இதை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஒரு விஜய் ஃபேனா இந்த ஆடியோ லான்ச் நடக்காதது? அது வந்து ஸ்டேஜரி பேசுறது, அவர் பேசுகிறதே ஸ்டேஜரி பேசுகிறதே ரொம்ப இதுதான், அந்த குட்டி ஸ்டோரி. அதனால் இது அவர் பார்க்கவும் முடியாது, நிறையா ரசிகர்கள்லாம் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்துக்கலாம்னு முடிவில் இருக்கீங்க, ஆனால் ஆடியோ லான்ச் நடக்காதது உங்களுக்கு வருத்தம் தான்? சரி, நன்றி. விஜய்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் விஜய் விழா நடக்காதனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது. என்ன மிஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஒரு இசை வெளியீட்டு விழா நடக்குது, டிவியில் போடுவாங்க, விஜய் அண்ணன் வந்து எதாவது பேசுவார், அது மாதிரி இதில் என்ன மிஸ் பண்ணுவீங்க நடக்காதனால? அவர் பேசுறது மிஸ் பண்ணுவோம், அவர் பாடுறது பாடுறது மிஸ் பண்ணுவோம். ஸ்டேஜுக்கு வந்தால் பாடுவார் பேசுவார், அதை மிஸ் பண்ணுவீங்க? சரி, பார்த்தேன். ஆனால் வந்து அவர் வந்து எப்பொழுதுமே ரசிகர் மனதை கவர்ந்தவர், அதே மாதிரி பொதுமக்களுடைய மனதையும் கவர்ந்தவர். அதனால் அவர் இசை இதை வெளியிட்ட தடை பண்ணால் அனைத்து மக்களும் அது ஒத்துக்கொள்ளப்பட மாட்டார். அதனால் என்னை பொதுப்படையாக சொல்கிறேன்,
அவருடைய எந்த இது காரணத்தை கொண்டும் அவருடைய இதை தடை பண்ணக்கூடாது என்று என்னுடைய உறுதிமொழியை அளிக்கிறது. சரி, இப்போ இது அரசியல் உள்நோக்கமாக இருக்குன்னு சீ உள்நோக்க எல்லாமே போயிட்டு தான் சார் பண்ணிக்கிறது. ஆனால் வந்து விஜய் அரசியல் உள்நோக்கத்தை இருந்தாலும் தடை மீறி வந்து வந்து விடுவார். என்னதான் அவர் போட்டு அமுக்கினாலும் மேலே வந்து மேலே வந்து விடுவார். அவர் அவருடைய இது ஆர்வம் ரசிகருடைய நம்பிக்கை, அதனால் முழுமையாக அவருக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அமுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ அமுக்கமாக அவர் மேலே தான் போவார். ஏன் வழி தனி வழியாக ரஜினி சொல்கிறார் அதிகமாக சொல்கிறது இல்லை இல்லை அதை விட அதிகமாக அதோட அவருடைய ரசிகர் கூட்டம் அதிகம். அதனால் விஜய ரசிகர் என்ற முறையில் அவருக்கு எந்த தடையும் இனி வராது, வரவும் விட மாட்டோம். சரி, இப்போ ரஜினியோட ஜெயிலர் ஆடியோ வச்சு நடத்தினாங்க. ஆமாம் சார், அது வந்து உங்களுக்கே தெரியும் சன் பிக்சர்ஸோடது, அதில் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. இது என்ன தெரியும் சார், அவர் வந்து பொதுவான மனிதர், எல்லாத்துக்கும் இறை அன்பு உள்ளவர் என்று அவருக்கு எல்லாமே ஆர்வம் உள்ளவர்கள் ரஜினி சார். இவரும் பல இதில் செஞ்சார். இப்போ பொதுப்படியாக இப்போ கல்விக்கு ஏதோ உதவி செஞ்சிருக்கிறார். இந்த கல்வி நிதி உதவி செய்கிறதுனால இவரிய மேலே வந்து அரசியல் செல்வாக்கு பெற்றுக்கொள்ள இந்த ஒரு கோரிக்கையில் பல பேர் இவருக்கு தொல்லை கொடுத்துருக்கிறார். அதை தான் இவருடைய கருத்து, ஓகேங்களா? ஆனால் முழுமையாக இவர் வந்து நல்ல எண்ணம் கொண்டவர். ஸோ விஜயை ஆதரிக்கிறீங்க? விஜயை ஆதரிக்கிறேன். விஜய், நன்றி. ஓகே, தேங்க்யூ.